சென்னையில் மாநகர பேருந்தில் இருக்கையின் கீழ் இருந்த பலகை உடைந்து பெண் சாலையில் விழுந்த சம்பவம் அளிப்பதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் சென்னை அமைந்த கரையில் ஓடும் மாநகர பேருந்தில் இருக்கையின் கீழ் இருந்த பலகை உடைந்து பெண் ஒருவர் சாலையில் விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆட்சிக்கு வந்தது முதலே புதிய பேருந்துகளை வாங்காமல் தரமற்ற பயன்பாட்டிற்கு தகுதியற்ற பேருந்துகளுக்கெல்லாம் பிங்க் நிற பெயிண்ட் பூசி மகளிர் இலவச பேருந்து என்ற பெயரில் இயக்கி பொதுமக்களின் உயிருக்கே ஆபத்தான நிலையினை உருவாக்கியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இனி பேருந்து இலவசம் என்பதை தாண்டி மக்களுக்கு மாவு கட்டும் இலவசம் என்று அறிவித்தாலும் ஆச்சரியமில்லை என்றும் மக்கள் உயிர் பிழைத்து வாழ்வதே மாபெரும் சாதனை என்ற நிலையிலேதான் இன்றைய விடியா திமுக அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கின்றன என்பதற்கு இம்மாதிரியான நிகழ்வுகள் தான் சாட்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு முழுக்க இயக்கப்படும் அரசு பேருந்து போக்குவரத்துக் கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளில் பெரும்பாலானவை தரமற்ற முறையிலே இருப்பதனை இதுபோன்ற தொடர் விபத்துகள் உணர்த்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் புதிய பேருந்துகள் வாங்கி ஏற்கனவே உள்ள பேருந்துகளுக்கு உரிய தர பரிசோதனைகள் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயணம் வழங்குவதை உறுதி செய்யுமாறு விடியா திமுக அரசை கழக பொதுச்செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்